மன நிம்மதிமா. கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது. கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை பண்ண முடியாது. கடவுளுக்கு யாராலையும் ஆராதனை பண்ண முடியாது. ஆனால் சிலைக்கு பண்ணுறோம் இல்லையா? அது காரணம் நான் சிலையை போனால் எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு, இந்த ஆராதனை பண்ணுன்னு சொல்லிச்சா? சொல்லலை. ஏழை என்ன பண்ணுவான்? அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான். பணக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான். அப்போது மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் இருக்குதே தவிர இந்த செயலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. சொல்லுமா? சொல்லுமா. மனிதன் முக்தி அடைவதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம்? மனிதன் தான் நம்ம அங்கே போகிறான். முக்திக்கு போனது யார்? மனிதன் தானே போனான். அப்போ அவன் தானே அறிஞ்சிருப்பான். அதை போய் அப்பா போகாதவன் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு, வைகுந்த பதவி அடைஞ்சார் இல்லையா, கைலாச பதவி அடைஞ்சார் அப்படின்னு. இவங்க உண்மை போயிட்டுன்னு போய் விட்டு வந்த மாதிரி. அதனால் மற்றவனால் அறிய முடியாத விஷயம். ஒரு நான் படுத்துன்னுக்குறேன், என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன், என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா? மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மற்றது கைலாசம் போனால் வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும்? ஆனால் போனவன் யார்? மனுஷன் தானே, அவன் தான் அறிய முடியும். ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது, ஆனால் மகானுக்கு உண்டு. மகான்கள் அறிஞ்சு தான் மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ அவர் படிக்காத பாமரை மக்கள்கிறான், அவனுக்கு யார் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும்? படித்தவன் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அது மாதிரி நம்மள மாதிரி பாமரங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இப்படிலாம் செயல் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் தும்பறோம் அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சான், மனுஷன் சொல்லி வச்சதில்லை. மகான்கள் இது மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும், அடையவும் முடியும்னு மகான் சொன்னான், மனுஷனால் சொல்ல முடியாது. இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா என் உயிர் போகிறதையே அவங்களால் தடுக்க முடியாது. அப்புறம் நான் எங்கே போனேன்னு அவங்க சொல்ல முடியும். இது அறியாமையில் நிறைய ஜனங்கள் இப்படியெல்லாம் கற்பனையில் சுற்றுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிற நன்மைகள் என்ன, என்னுடைய கேள்வி பதில்கள் அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் தாழ்ந்தவங்க கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க கிடையாது இல்லையா? எல்லாரை விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் சமந்தான். இங்கே ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரமே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரை சொல்லலாம் அப்படின்னா, நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்கிறவன் உயர்ந்தவன், பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமையான செயல்கள் செய்யும்போது அவன் தாழ்ந்தவன். ஆனால் பிறப்பால் ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது. மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கின்றான். இயற்கையில் எதுவுமே கிடையாது. இயற்கையில் உருவானும் மனுஷன், மனுஷனை யாராவது செய்ய முடியுமா? ஒரு பொம்மை மாதிரி செய்யவே முடியாது. அப்போ இயற்கையில் வந்தவன், இவன் இயற்கையை வாழ தெரியணும், இவன் இயற்கையை வாழாத செயற்கையில் போய் சேர்ந்துட்டு மதங்க ஜாதிங்க, இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன், என் மதம் உயர்ந்தது, எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது, எவன் மதமும் தாழ்ந்தது கிடையாது. எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது, எல்லா மதத்துலேயும் நன்மையும் இருக்குது. அது இந்து மதத்துலேயும் நன்மை இருக்குது, இந்து மதத்துலேயும் தீமையும் இருக்குது. கிறிஸ்துவ மதத்துலேயும் நன்மை இருக்குது, கிறிஸ்துவ மதத்துலேயும் தீமை இருக்குது. எந்த மதமோ யோகியமான மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மதத்துலேயும் தவறு உண்டு, எல்லா மதத்துலேயும் நன்மை உண்டு. மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான், ஆனால் எவனை மனுஷன் எடுக்கிறதில்ல. அதனால் மனுஷனால் நன்மையும் தீமையும் நடந்துகிட்டு இருக்குது. மகான்கள் சொன்ன வழியில் போனால் நன்மை மட்டுமே நடக்கும். இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது, பண்ணாவே அங்கே தீமை உருவாகும். கடவுளுக்காக பண்ணினா அங்கே தீமை இருக்காது. நான் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறது, எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லுங்க, முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை செய்யுங்க, வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்கும். அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையாக இருக்கும். இதுதான்மா என்னுடைய வார்த்தை. சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சுவாமி.
ரொம்ப நன்றி சுவாமி. நம்பவே முடியல, ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மை. நான் வந்து தனியா இருக்க ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா எனக்கு பேய் பிசாசுக்கு பயம், கற்பனை ரொம்ப ஜாஸ்தி. நீ இல்லம்மா, நீ இல்லை, எல்லா மனிதர் நிலையும் அதுதான். நீ மட்டுமே இல்லை, எல்லா மனிதனுடைய நிலையில் தான். 10 பேர் இந்த ஆ ஓணுவான், யாரும் இல்லைன்னா இப்படி 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 ஏட்டி ஏட்டி பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் உண்மை கிடையாதா? எது உண்மை? ஆவி பேய் பிசாசு? நீ தானே ஆவி, நீ தானே பேய், நீ என்ன பண்ற? இன்னொரு பொருளை பிம்பம் ஆக்கிக்கிற, அதனால நீ பயந்துன்னுக்குற. நான் தான் பேய் நினைச்சிட்டா பயம் கிடையாது. ஒன்றும் கிடையாது, கற்பனையெல்லாம் நமக்கு வேணாம். ஆவி இருந்தா இருந்துட்டு போட்டுமே, உன்னை என்ன பண்ண போகுது? அது வந்து இந்த பல்பு இருக்கு தெரியுமா, பல்பு 100 வாட்ஸ் பல்பு, 250 வாட்ஸ் கரண்ட் வருது, அதில் 100 வாட்ஸ் ஓல்டரில் பல்பு போட்டீங்கன்னா பல்பு எரியும். அதே கரண்ட்டில் அதே பல்புக்கு வந்து 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகிடும்? பெஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு. இன்னொரு பேய் வந்து உனக்குள்ளே இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்ட் ஆகிடுவேன். அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பு, தைரியமாக வாழ கற்றுக்கணும். சொல்லுமா? இப்போ வந்துட்டு இந்த பேய் பிசாசுகள்னு சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்னாலதான் சுத்திட்டு இருப்பதா சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மள வந்து எந்த மனிதனுக்கும் நிறைவேறதே கிடையாது. இந்த மனுஷன் செத்து போயினா துட்டு ஏசி ஊத்துவாங்க, சுடுகாட்டில் கொளுத்திடுவாங்க, எல்லா இடமும் எரியும், இந்த மாறு எலும்பு மட்டும் எரியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பண ஆசை, அதனால் துட்டை ஏசி எத்துன்னு போய் அதில் தெரிஞ்சால் எரிஞ்சு போடும். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உயிர் இல்லாத உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது, ஆன்மாவில் வாழ முடியாது, ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது, எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது, அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும், அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும். அதனால தான் பெரியவங்கள்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிங்க பாரு, குழந்தை இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அவர் கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க, குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அப்போ சாமியை குழந்தை கொடுக்க போகிறாரு? சாமி குழந்தை கொடுக்க போகிறதில்ல. அங்கே நல்ல ஆத்மாக்கள், அந்த இறைவன் அந்த உலாவிகின் இருக்கும், அங்கே நீ தங்க நீ நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துட்டோம், உனக்கு கருவாய் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கின்னு நம்ம தப்பு தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க, பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க, அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது.